ஹரே கிருஷ்ணன், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்று இந்த தீபாவளி அப்படின்ற திருநாளானது உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லையும் எல்லா விதமான மனிதர்கிட்டையும் கொண்டாடக்கூடிய மிக அற்புதமான திருவிழாவை கொண்டாடப்படுது. காரணம் என்ன, திருவிழா கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பார்க்கக்கூடிய தாமோதரர் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபாவளி அன்னைக்கு 5000 வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அன்னை யசோதை கோகுலத்தில் கிருஷ்ணருக்காக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிறந்த மாடுகள், அவங்ககிட்ட 400,000 மாடுகள் இருந்துதான், அந்த 400,000 மாடுகளில் சிறந்த மாடுகளை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து பாலை எடுத்து அதை காய்ச்சி அதை தயிராக்கி அதுலேருந்து மோர் செய்து அதில் வெண்ணெய் கடைந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருக்காங்க. கடைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் கிருஷ்ணர் எந்திரிச்சு வந்து அம்மா கிட்ட பால் கேட்குறார். அம்மா பால் கொடுத்துட்டே வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ள அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய பாலானது பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த யசோதை அந்த பாலை இறக்கி வைக்கணுமே சொல்லிட்டு உள்ள போறாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, பால் குடிச்சிட்டு இருக்கும் போது நடுவில் பங்கம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த கடைஞ்சிட்டு இருந்த அந்த பானையை ஓங்கி ஒரு உட உடைச்சார். உள்ள வெண்ணெயை மட்டும் தூக்கிட்டு ஓடி போயிட்டார். யசோதை வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து பானையை உடைச்சிட்டு போன தெரிஞ்சது, இன்னைக்கு கிருஷ்ணருக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரம்பு தூக்கிட்டு கிருஷ்ணர் பின்னாடி ஓடுறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன மோட்டாருக்கு மேல உட்காந்துக்கிட்டு வெண்ணெய் சாப்பிட்டு அழுதுட்டு இருக்காரு. கையெல்லாம் தன்னுடைய கைகள்லாம் ரொம்ப அழகான கைகளால் என்ன பண்ணுறார், தன்னுடைய கண்ணை வச்சு தொடச்சிட்டு இருக்கார். கண்ணில் இருக்கக்கூடிய மையெல்லாம் முகமெல்லாம் சிந்த கிருஷ்ணர் அழுதுகிட்டே என்ன பண்ணுறார், வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கார். யசோதை பின்னாடியாக வந்து கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு கிருஷ்ணரை கட்ட முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோ கட்ட முயற்சி பண்ணாலும் ரெண்டு விரடை போத மாட்டேங்குது. எதனால் அப்படின்னு புரியல, ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், தானாக முன் வந்து அண்ணன் யசோதை கிட்ட கட்டுப்படுறாங்க. ஸோ கிருஷ்ணரை யசோதை எப்படி கட்டுறாங்க அப்படின்னா, அன்புன்ற கைத்தினால கட்டினாங்களே தவிர வெறும் கைத்தினால கட்ட முடியாது. இதுதான் தாமோதர. தாமோதர அப்படின்னா யாருடைய வயிறானது அன்பு அப்படின்ற கயிறால கட்டப்பட்டிருக்கோ அவன் தான் தாமோதரன். ஸோ பகவான் இதனால் நம்மளுக்கு என்ன காட்டார் அப்படின்னா, என்னை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய தானம் கிடையாது, தபஸ் கிடையாது, யஜ்யம் கிடையாது, அன்புன்ற ஒரு விஷயம் இருந்தால் போதும் நான் தானாக கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த லீலை தான் இந்த தாமோதர லீலை. இது இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் நடந்த நிலை. அதனால தீபாவளி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுது. மக்கள் நிறைய பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாமே மகத்துவம் தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சுக்கூடிய நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்றோ இல்லை நாளையோ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி யசோதை கிருஷ்ணரை வச்சு அவங்களுக்கு நெய்தீபம் கொடுங்க. ஸோ இதனால பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இது நம்ம கார்த்திகை மாதம் சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அன்னை யசோதை தாமோதரர் இங்கே இருக்காங்க நம்ம இஸ்கான் திருப்பாலையில். முடிஞ்சா நீங்கள் அடுத்த 15 நாளைக்கு இந்த ஆரத்தி நடந்துட்டு இருக்கும், நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த தாமோதர் தீபத்தில் வந்து கலந்துக்குவார் கேட்டுக்கிறோம். மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹரே கிருஷ்ணா.